இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பவர் பாயிண்ட் வந்து எப்படி யூஸ் பண்றோம்னு தான் பார்க்க போறோம் சரிங்களா பவர் பாயிண்ட் வந்து இப்போ எப்படி ஓபன் பண்ணனும் ஷார்ட்ல போய் அதே மாதிரி பவர் பாயிண்ட்னா பவர் அடிச்சுங்க அடிச்சிங்க இந்த மாதிரி ஓபன் ஆகும் இதல போய் ஓபன் கொடுத்துட்டீங்க அப்படினா இந்த மாதிரி ஓபன் ஆகும் சரிங்களா ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும் நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா MS Office 2007 சரிங்களா அதோட லேஅவுட் இப்படி தான் இருக்கும் இப்போ வந்திருக்க கரண்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும் இதிலே கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் மற்றபடி ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரே தான் சேம் தான் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள இப்போ பவர் பாயிண்ட் பர்சன்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இந்த இதுதான் ஸ்லைடு அதாவது இங்கே காட்டுறது பார்த்தீங்களா இதோட சின்ன டைட்டில் தான் இது சரிங்களா அது இங்கே காமிக்கிறதோட சின்ன இமேஜ் தான் இது சரிங்களா இதுக்கு வந்து இதில் தான் நம்ம இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போது இதில் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு ஆட் டைட்டில் கீழே வந்து சப்டைட்டில்னு இருக்குது இப்போ வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ங்களா இந்த மாதிரி தான் எடிட் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த ஸ்லைடு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஸ்லைடுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்லைடு ஓப்பன் ஆகும் அப்படியே உங்களுக்கு தேவை உங்களுக்கு எத்தனை ஸ்லைடு வேணுமோ அத்தனை ஸ்லைடு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டே போய்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து டைட்டில் சப்டைட்டில் இருந்துச்சு அதனால் நம்ம டைட்டில் சப்டைட்டிலும் கொடுத்துட்டோம் அடுத்து செகண்ட் ஸ்லைடு போட்டோம் அப்படின்னா மேலே இங்கேயும் சப்டைட்டில் ஆடு டெக்ஸ்ட்டு அதாவது இங்கே ஏதாவது உங்களுக்கு தேவையானது இங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து டைட்டிலு செகண்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை டைப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெறும் பேசிக் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இன்னும் மேலே இருக்க ஃபங்க்ஷன் பூரா உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்லித்தரேன் சரிங்களா இங்கே வந்து நம்ம எண்டுன்னு கடை போட்டு முடிச்சுக்கலாம் சரிங்களா இப்போது இது நமக்கு வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஜஸ்ட் டெலீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெலீட் ஆயிரும் இந்த ஸ்லைடு இது உங்களுக்கு எங்கனக்குள்ளே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல வச்சு இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த கோட் இருக்குது பார்த்தீங்களா அங்கே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம் மூவ் பண்ணிவிட்டு விட்டுறலாம் இப்போது இதுதான் ஸ்லைடு சரிங்களா இதுதான் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க நான் ஜஸ்ட்டு வந்து டைட்டில் பேஜ் உள்ள ஒரு சின்ன கண்டென்ட் டைப் பண்ணியிருக்கேன் கடைசி எண்டு இது மூணுமே வந்து ஒரு ஸ்லைடு சரிங்களா இதுதான் வந்து ப்ரெசன்டேஷன் இப்போ இதை வியூ பண்ணி பார்க்குறது எப்படி அப்படின்னா வியூவில் போய்ட்டு ஸ்லைடு சோன் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அதோடய ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா கீழே காட்டுது பாருங்களேன் F5 அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் அதாவது உங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும் ஜஸ்ட்டு நீங்கள் ஆரோ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு போகும் அதுக்கப்புறம் திருப்பி ஆரோ பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எண்டு சரிங்களா இந்த இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை ஸ்லைடு வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அதை தான் இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ புதுசாக ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்னு சொன்னேன் இல்லையா இப்போது ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி படி உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் இதில் வந்து இந்த நியூ ஸ்லைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து கீழே வந்து நியூ ஸ்லைடு அந்த கீழே ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேஅவுட் இருக்கும் அது டிஃபால்ட்டாகவே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி சப்டைட்டில் இந்த மாதிரிலாம் வச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ யூஸ் பண்ணாதான் இங்கே இருக்குது பார்த்திங்களா இது இப்போ இது இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஒரு டைட்டில் கீழே ஏதாவது இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதிலே வந்து பார்த்திங்கன்னா மேலே டைட்டில் ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கு மேலே டைட்டில் கொடுத்துக்கலாம் இதில் வந்து அந்த மாதிரி நிறையா லேஅவுட் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு என்ன லேஅவுட் வேணுமோ அந்த லேஅவுட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பிளாங்காக ஒரு லேஅவுட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு பிளாங்கை வச்சு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பிளாங்காக வந்து ஸ்லைடு வந்து ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னாலே டெலிட் ஆயிரும் சரிங்களா இப்போ நான் பிளாங்காக வந்து ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து எனக்கு வந்து இப்போது வெல்கம்னு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் நியூ ஸ்லைடு ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போது ரீசெட் ரீசெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அப்படின்னா ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ணிக்கலாம்
இதை டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைட் வந்து டெலீட் ஆயிரும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் சரிங்களா. இந்த மூணுமே லேஅவுட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய லேஅவுட் இருக்கும், நல்லா இருந்தது தான் இது. அதுக்கடுத்து உள்ள டெக்ஸ்ட் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் புதுசாக இன்னொன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கீழே வந்து நம்மளோட யூடியூப் சேனல் நேமாக டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிவிட்டு இப்போது இந்த வெல்கம் இந்த கம்ப்யூட்டர் டெக்குன்றது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான். இதையே நான் எவ்வளோ டிசைன் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்களேன். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வச்சுக்கலாம், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையானதாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட்டு ஷேடோ, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ வரும், தெரியுதுங்களா. அதுதான் வந்து அந்த டெக்ஸ்ட்டு ஷேடோ, இதுக்கு பேர் சரிங்களா. இது பவர் பாயிண்டில் மட்டும்தான் இருக்கும், வேர்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ஸ்பேஸ், அந்த கேரக்டர் ஸ்பேஸின்னு சொல்லுவாங்க, அது ஒவ்வொரு லெட்டருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த லெட்டர் ஸ்பேஸிங். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டைட் லூஸு அந்த மாதிரி நிறையா இருக்கும். வெரி டைட்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிட்டக்க இருக்கும். அதாவது செலக்ட் பண்ணிவிட்டு வெரி டைட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிட்ட கிட்ட வரும். அதே உங்களுக்கு வெரி லூஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு லெட்டருக்குரிய கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் வந்து இது. இதுவும் அதே மாதிரி எப்பயும் போல் எக்ஸலில் யூஸ் பண்ணுற மாதிரி தான், உங்களோட ஃபான்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அப்பர் கேஸ் அந்த மாதிரி இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் ஃபுல்லாமே அப்பர் கேஸில் மாற்றணும்னா அப்பர் கேஸில் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து ஃபார்மெட், இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபார்மெட் அப்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். இது வந்து டெக்ஸ்ட்டோட கலரை வந்து மாற்றுறதுக்கான ஆப்ஷன் தான் இது சரிங்களா. அதுக்கடுத்து இது எப்பயும் போல் தான் நீங்கள் டைட்டில் வச்சுக்கல இந்த மணி, தம்னைல வச்சுக்கிறது, புல்லட்ஸ் வச்சுக்கிறது இந்த மணி, ரைட்டில் இல்லை லெஃப்டில் சென்டரில் வச்சுக்கிறதுக்கு இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் கரெக்ஷன். டெக்ஸ்ட் கரெக்ஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைல் ஹரிசன்டலாக டைப் பண்ணியிருக்கோம், இதே வந்து ரொட்டேட் ஆல் 90, இப்போ வெல்கம்ன்றது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போது அது வந்து ரொட்டேட் 90 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மணி வந்துடும் சரிங்களா. அதாவது 90 டிகிரியில் அப்படியே ரொட்டேட் ஆகிறது தான் 90. இது உங்களுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ அதே ஸ்டாக்கடு அப்படின்னா கீழே வரிசையாக வரும், அந்த மணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மணி அலைன் டெக்ஸ்ட்டு, இது வந்து அலைன் டெக்ஸ்ட்டுன்றது அதே இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதே தான். இது கொஞ்சம் அக்யூரேட்டாக கரெக்டாக பேராகிராஃப்லாம் நீங்கள் இவ்வளோ வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து கீழே வந்து நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் சரிங்களா. அதுக்கடுத்து கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். அதாவது இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சுற்றி ஒரு பாக்ஸ் மணி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் அதுதான் வந்து ஏரியா இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஆர்ட், அதாவது ஒரு வரைஞ்ச ஓவிய மாதிரி நீங்கள் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அவங்களே ஒரு சில ஃபார்மெட்லாம் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இடத்துல போய் கிளிக் அந்த இடத்துல போய் ட்ராக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ஃபாண்ட்டை வந்து அதுவே வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்கள் எல்லாமே எல்லா டிசைனுமே அவங்களே பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னாலே போதும் சரிங்களா. அதுக்கடுத்து இது எப்பயும் போல் வேர்டில் இதெல்லாம் வர்றது தான். இதே வந்து அரேஞ்சுன்றது வந்து நான் இது உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி குவிக் ஸ்டைல்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் உங்களுக்கு அந்த வெல்கம்ன்றது பேரு கீழே எவ்வளோ டிசைன் நீங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ டிசைன் பண்ணி உங்களோட பவர் ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த குவிக் ஸ்டைல்ஸ். அதே மாதிரி சேஃப் ஃபில்லு, இது வந்து இந்த பார்க்குள்ளே நீங்கள் என்ன கலர் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் நீங்கள் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கொடுக்க போகிற ப்ரெசன்டேஷனை வந்து செம்மையாக வந்து கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. நீங்கள் ஏதாவது இந்த இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெல்கம்னு போட்டு நீங்கள் சும்மா டிசைன் பண்ணி பார்த்தீங்கனாலே அப்படி போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் எஃபெக்ட். இப்போ இந்த வெல்கம்ன்றதுக்கு நீங்கள் 3D எஃபெக்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அந்த என்ன எதை எதுக்கு நீங்கள் எஃபெக்ட் கொடுக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3D பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எச்சர் கொடுத்து நான் ஃபார்முலா கொண்டுட்டேன். இப்போது நம்ம திருப்பி இன்னொன்று யூஸ் பண்ண போகிறோம்.
அதுக்கடுத்து இன்னும் ஒரு 10 ஸ்லைடு மொத்தமாக டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை எப்படி வியூ பண்ணுறது, அதுக்கு டைம் எப்படி செட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, அந்த ஸ்லைடில் எப்படி பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சு நியூ கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஸ்லைடு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நான் அப்போ சொன்னது தான், லே அவுட் போயிட்டு பிளாங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வச்சு நியூ ஸ்லைடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இல்லையா, இதில் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணணுமோ செய்யணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து ஹோமில் இருக்க எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து இன்சர்ட்டு, இன்சர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு வெளியிலேருந்து என்ன இமேஜ் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஃபுல்லாமே நீங்கள் இந்த இன்சர்ட் பட்டனை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, இன்சர்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்துமே டேபிள். இப்போ இங்கே உங்களுக்கு டேபிள் வந்து ஏதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இதிலே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இந்த மணி நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுதான் இந்த டேபிள் ஆப்ஷன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே டிசைன், அதுக்கும் டிசைன் இருக்கும். நீங்கள் என்ன வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே அதுக்கு பக்காவான டிசைன் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கு தான் இந்த இன்சர்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற டேபிள் ஆப்ஷன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே கேட்கும் எத்தனை ரோ ஆட் பண்ணணும், எத்தனை காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னு. நான் 5க்கு 2 கொடுத்துருக்கீங்க, 5க்கு 2 கரெக்டாக வந்து அப்டேட் ஆகிடும். அதுவே வந்து டேபிளை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்குள்ளே எடிட் தேவையான டேட்டாவை என்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கடுத்து ட்ரா டேபிள். ட்ரா டேபிள் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரா டேபிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதுக்கு பேசாட்டே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்னு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலுக்கு வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகுது பார்த்திங்களா, உள்ள எக்ஸல், அதாவது ஒரு எக்ஸல் ஷீட்டு வந்து குட்டி கூண்டாக இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு நீங்கள் அந்த எக்ஸல் என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் அப்படியே இந்த இடத்துல நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கு தான் இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட். இன்சர்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். சரிங்களா, அதுக்கடுத்து பிக்சர். இப்போது அந்த டேபிள் நம்ம யூஸ் பண்ணல, அதனால் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து பிக்சர். பிக்சர் நீங்கள் உள்ளே வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்சர்ட்டில் போய்ட்டு பிக்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நேராக உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளே வரும். இப்போது நம்ம பிக்சர்ஸில் வந்து ஒரு சில இமேஜஸ்லாம் வச்சுருக்கோம், அதை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆல்ரெடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததற்கு இப்போது நம்ம ஒரு இமேஜ் எடுத்துருக்கேன். இப்போ அது உங்களுக்கு தேவையான இன்சர்ட் பிடிச்சிட்டு பிக்சர் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓ இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இன்சர்ட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜையே நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சிறுசாகிற அந்த சிறுசாகிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சிங்கனாலும் அதை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே எனக்கு வந்து ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் அப்போ சொன்னேன் பார்த்திங்களா, அந்த இதுதான் இன்சர்ட் போய்ட்டு இல்லை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேர்ட் வேர்ட் ஆர்ட்னு இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எக்கச்சக்கமான டிசைன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே வந்துடும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஐடிச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுருங்க. அதாவது புரியுதுங்களா, அப்போது இதுதான் இந்த பிக்சர் ஆப்ஷன். அதுக்கடுத்து கிளிப் ஆர்ட். கிளிப் ஆர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது இன்னொரு ஸ்லைட் போட்டுக்கிறேன். மறுபடியும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்லைடை வந்து நான் ஒரு 5-6 காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி தான் போட்டிங்க அப்படின்னா நிறைய ஸ்லைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். இப்போது இன்சர்ட்டில் வந்து பார்த்து இன்சர்ட்டில் போயிட்டு கிளிப் ஆர்ட். கிளிப் ஆர்ட்னா என்ன அப்படின்னா டீஃபால்ட்டாக பவர் பாயிண்ட்டுக்குனேவும் ஒரு சில இமேஜஸ் வந்து அவங்க டீஃபால்ட்டாகவே கொடுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா,
நீங்கள் அந்த இமேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கிளிப்பார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சைடில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஜஸ்ட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இமேஜாக நிறைய இமேஜ் இருக்கும் சரிங்களா. டீஃபால்ட்டாகவே அவங்களாவே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இமேஜஸ் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது இது இந்த மாதிரி குட்டி குட்டி இருக்க இமேஜுக்கு பேர் பார்த்திங்கன்னா கிளிப் ஆர்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணும், உள்ள உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மணி வந்து ஓப்பன் ஆயிரும் சரிங்களா. அந்த இமேஜை வந்து நீங்கள் இப்படி வச்சு யூஸ் பண்ணால் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் கிளிப் ஆர்ட் சரிங்களா. இதுக்கு நீங்கள் எதாவது டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா டைட்டில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் சும்மா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷனுக்காண்டி சும்மா ஒரு ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. அது வந்து கிளிப் ஆர்ட்டு. அதுக்கடுத்து ஃபோட்டோ ஆல்பம். இப்போ வந்து ஃபோட்டோ ஆல்பம் அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட்டில் போய்ட்டு ஃபோட்டோ ஆல்பம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வேறு சிலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது நம்ம பிக்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இமேஜ் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மவுஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனவுடனே இன்சர்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், இங்கே இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து அந்த பிக்சரோட நேம்ஸ் இது ஃபுல்லாக சரிங்களா. இது வந்து ப்ரிவியூ. அதாவது நம்ம அங்கே எப்படி இப்போ நம்ம ஓகே கொடுத்து கிரியேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நேராக வந்து பவர் பாயிண்ட்டுக்கு போகிறோம். அது எப்படி கிரியேட் ஆகுன்றது தான் இந்த இடத்துல ப்ரிவியூ வரும். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் லேஅவுட்னு இருக்கும். அதாவது இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு எப்படி வேணும், ஒரு பேஜுக்கு ஒரு பிக்சர் போதுமா இல்லை ரெண்டு பிக்சர் போடணுமா இல்லை 4 பிக்சர் போடணுமான்னு கேட்கும். அதுதான் இது. இப்போ நம்ம ஒரு பேஜுக்கு 2 பிக்சர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இங்கே காட்டுது பாருங்கள், இந்த ஒரு சைடு இமேஜ் இந்த சைடு ஒரு இமேஜ் இந்த மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா 4 பிக்சர்ஸ் வந்து ஒரே ஸ்லைடில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 ஸ்லைடு கொடுத்துக்கலாம். இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 பிக்சர் வித் டைட்டில்னு இருக்கும். அது கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் இருக்க ஃபைல் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் காட்டும். நமக்கு ஃபைல் நேம் காட்ட வேணாம். ஸோ ஒரு 4 பிக்சர் மட்டும் ஒரு வந்தால் போதும். அதுவே ரெக்டாங்கிளில் வேணுமா, ரவுண்ட் ஷேப்பில் வேணுமா, சிம் ஃப்ரேம் போட்டு வேணுமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதில் இருக்கும். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தீம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி தீம் வேணும்னு கேட்கும். தீம் வந்து ஆல்ரெடி நீங்கள் தீம்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே டிஃபால்ட்டாக உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தீம் இருக்கும். ஏதாவது ஒரு தீம் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 4 இமேஜ் லோட் ஆகி புதுசாக வரும் சரிங்களா. இப்போ இந்த ஃபோட்டோ ஆல்பம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஆல்பம்ன்ற இமேஜ் தீம் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன் ஃபோட்டோ ஆல்பம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகுது சரிங்களா. இப்போது நமக்கு இதில் வேணாம் இதிலே தான் வேணும் அப்படின்னும் போது ஜஸ்ட் அதே தான் ஃபோட்டோ ஆல்பம் கொடுத்துங்க, ஃபைல் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதே 6 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பிக்சர்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு இமேஜுக்கு 4 கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஒரு டைட்டிலுக்கு சரி ஒரு ஸ்லைடுக்கு 4 இமேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா 4 இமேஜ் வரும். இது உங்கள் இதையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில்னா 2 இமேஜ் இருக்குன்னா மொத்தம் நம்ம 6 ஸ்லைட் பண்ணோம். ஒரு ஸ்லைடுக்கு 4 மிச்சம் இருக்க 2 வந்து அடுத்த ஸ்லைடு காட்டுது சரிங்களா. அதுக்கு அடுத்து 6வது இதில் வந்து ஷேப்ஸ். இது வந்து ஷேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே எக்கச்சக்கமான ஷேப்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ எனக்கு இந்த ஸ்மைலி எடுத்துகிட்டு இப்போ ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துடும். இது உங்களுக்கு எப்போயாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா குட்டியாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு காட்டுன்றக்காடி நான் இவ்வளோ பெரிய ஸ்மைலி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட்னா என்னென்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா இது வரும். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு உள்ளே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இமேஜ் வைக்கணும் அப்படின்னா இமேஜ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது கீழே என்ன எதாவது கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ அதிலே டிசைன்லாம் இருக்கும். அதை சுற்றி பார்டர் வந்து உங்களுக்கு மாறும் தெரியுதுங்களா. அது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கும்
அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நீங்கள் அந்த அப்ளை பண்ணுறது மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையா, அவ்வளோதான் பவர் பாயிண்ட்டு. மற்றபடி பவர் பாயிண்ட்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கடுத்து சாட்டு, சாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் கேட்கும். என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. கொடுத்த உடனே அடுத்து ஒரு எக்ஸல் சீட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதுங்களா, அங்கே வரப்போகிற ஸ்லைடை வந்து இங்கே காட்டும். இது வந்து கேட்டகரி 1, 2, 3 இருக்கா. இப்போ வந்து நம்ம ஏதாவது இப்போது எம்கே கம்ப்யூட்டர் டெக் தமிழ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த எக்ஸலை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அதிலே வந்துடும். இங்கே பாருங்கள், எம்கே கம்ப்யூட்டர் டெக் தமிழ் போட்டது. நான் தமிழ் டைப் பண்ணல போல் அதனால் இங்கே வரல. இந்த மாதிரி காட்டுது இல்லையா. இதுலேயே உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் எல்லாம் இந்த டிசைன் வேணும், எனக்கு வேறு டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழே லே அவுட் காட்டணும், எல்லாமே காமிச்சிரும். நீங்கள் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா, அவ்வளோதான் மேட்ரு. சரிங்களா, இப்போது அடுத்த ஆப்ஷன் போயிடுவோம். இன்சர்ட்டில் போயிட்டு சாட் வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் இப்படி அதை கிளிக் பண்ணி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு டைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைப் பண்ணதையே நீங்கள் அலங்காரம் படுத்துகிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மணி வேணுமோ அந்த மணி எடிட் பண்ணி டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இன்சர்ட் ஆப்ஷன். சரிங்களா, அடுத்த ஸ்லைடு போகிறேன். இப்போ நான் அந்த இப்போ பண்ணின ஸ்லைடை ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றதையும் நான் காமிச்சிருவேன். அதுக்கடுத்து இன்சர்ட்டில் வந்து டெக்ஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்து ஹெட்டர் ஃபுட்டர். ஹெட்டர் ஃபுட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 50 ஸ்லைடு ஒரு 10 ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அந்த ஹெட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்லைடு நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் அவுட்ஸ்னு இருக்கும். சரிங்களா, இப்போது ஸ்லைடில் பார்ப்போம். டேட் அண்ட் டைம், உங்களுக்கு என்ன டேட் அண்ட் டைம் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அந்த டேட்டை கொடுத்தீங்க அப்படின்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல வந்து டேட் வரும், இந்த சைடு வந்து பேஜ் வரும், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல அதாவது நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தால் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸ்லைடு நம்பர் கொடுத்து அப்ளை கொடுத்துருக்கேன். கொடுத்தவொடனே பாருங்களேன், இது வந்து 10வது ஸ்லைடு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10னு வருது ஃபுட்டர்னு. இந்த இடத்துல நீங்கள் எதாவது டைப் பண்ணுறா இருந்தால் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி டேட் வந்து இன்றைக்கி டேட் ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். இது இந்த ஸ்லைடு மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண எல்லா ஸ்லைடுலையுமே காமிச்சிருக்கோம். பாருங்களேன், இப்போ 5வது ஸ்லைடில் இருக்கும், எல்லாமே காமிக்குது. சரிங்களா, அதுதான் இந்த ஹெட்டர் ஃபுட்டர். இன்சர்ட்டில் ஹெட்டர் ஃபுட்டரோட ஆப்ஷன். ஃபேட் அவுட் வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இதிலே உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். வேடாட்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. டிசைன் பண்ண ஃபாண்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுலேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துட்டு டிசைன் மட்டும் இல்லை, உங்களுக்கும் எக்கச்சக்க டிசைன் வேணுமோ எல்லா டிசைனும் இருக்கும். நான் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு குத்துமைப்பாக ஒரு டிசைன் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எட்ஜஸ் அதுக்கடுத்து அடுத்த ஸ்லைடு போயிடுவோம். டிசைனில் வந்து இன்சர்ட்டில் வந்து ஸ்லைடு நம்பர் அதே தான் ஹெட்டர் ஃபுட்டரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும் வரும். சரிங்களா, அதுக்கடுத்து டேட் அண்ட் டைம், அதாவது வந்து ஹெட்டர் ஃபுட்டரில் இருக்கிற அதே ஆப்ஷனை வந்து தனியாக பிரித்து இங்கே டேட்டு தனியாகவும் நாங்கள் கீழே சொன்னோம் பார்த்தீங்களா, 3 டேட்டு ஸ்லைடு நம்பரு ஃபுட்டர் ஹெட்டர் ஃபுட்டர் இதை தான் இங்கே வந்து தனித்தனியாக டேட்டு டைம் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட்டு, ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் டைப் பண்ண வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சரிங்களா, நம்ம மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு இதில் காட்டுது மைக்ரோசாஃப்டில். இப்போ நம்ம ஒரு வேட் பேட் இங்கே வந்து ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேட் ஃபேடை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே காமிக்கும். தெரியுதுங்களா, அதுதான் வந்து வேட் பேடு.
அது பவர் பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் வேர்ட் ஃபைல் வச்சுக்கலாம், ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைல் வச்சுக்கலாம், ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சுக்கலாம், எல்லாத்தையும் மொத்தமாக இதுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பாருங்களேன், நம்ம அந்த வேலை டைப் பண்ணணும் அப்படின்னா அதே தான் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும் ஃபுல்லாமே. அந்த வேர்டில் வந்து எவ்வளோ பெரிய சைஸோ அதனால் இது உங்களுக்கு இது ரொம்ப பெருசாக தெரியுது. அதனால் நம்ம வேர்ட் ஃபைல் வந்து சும்மா கம்மியாகவே டைப் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து 11 ஃபான்ட் இருக்கா, கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. எல்லாம் மொத்தமாக வருது. இந்த ஆப்ஜெக்ட் இது வந்து ஆப்ஜெக்டாக காட்டும் உங்களுக்கு. இப்போ ஆப்ஜெக்டாக, அதாவது இது வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒழிச்சு வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ இது பார்க்குறவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அதுக்குள்ளே ஒரு வேர்ட் ஃபேட் ஃபைல் இருக்குன்னே உங்களுக்கு தெரியும். ஆனால் பார்க்குறவங்களாம் தெரியும் என்னமோ என்னமோ இருக்குடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒழிச்சு வச்சு யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு வேர்டு ஒரு ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ஆப்ஜெக்டாக ஒழிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு தான் இது. அதே மாதிரி மூவி, ஏதாவது ஒரு வீடியோவே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த இது. ஜஸ்ட்டு ஒரு இப்போ ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன், அப்படி வீடியோ இன்சர்ட் பண்ணால் நீங்கள் காப்பி ரைட் அதுன்னு சொல்லி தூக்குவாங்க இல்லை. சரி, நான் ஒரு மூவி நேம் ஒரு மூவி இன்சர்ட் செட்டில் மூவி, ஏதாவது குட்டி கிளிப்பு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ சேவ் பண்ணி இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த மூவி ஆப்ஷன். அதுக்கடுத்து சவுண்டு, சவுண்டு அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே நீங்கள் சவுண்ட் ஆட் பண்ணுறா இருந்தால் நீங்கள் சவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மியூசிக்கோ ஒரு பிஜிஎம்மோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த சவுண்ட் ஆப்ஷன். அதுக்கடுத்து டிசைன், டிசைனில் தான் வந்து உங்களோட ஸ்லைடை வந்து எவ்வளோ அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, இப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு வந்துடுறேன். இப்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க டிசைன் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஸ்லைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன ஸ்லைடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படியோ அந்த ஸ்லைடு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடை இங்கே நம்ம கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைடு மாறும். மாறுதுங்களா, அதில் உங்களுக்கு எந்த ஸ்லைடு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஸ்லைடாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஸ்லைடு ஓகே, நம்ம இந்த ஸ்லைடு யூஸ் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஸ்லைடுலையுமே அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். சரிங்களா, அதாவது நீங்கள் கொடுக்க போகிற இமேஜை வந்து ப்ரெசன்டேஷன் வந்து பக்காவாக டிசைனாக கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ரெசன்டேஷனை, இதுக்கு பேரே ப்ரெசன்டேஷன் தான். சரிங்களா, அதுக்கடுத்து பேஜ் செட்டப், இதிலே பேஜ் செட்டப் வரும் உங்களுக்கு. அந்தந்த பேஜ் வந்து என்ன நீங்கள் அப்படியே அதை சேவ் பண்ணி ப்ரிண்ட்டே போடலாம். லீகல் சைஸு, A4 சைஸு, A3 சைஸு, அந்த மாதிரி ஆன் ஸ்க்ரீன் சைஸு, நீங்கள் என்ன சைஸில் வேணால் நீங்கள் கிட்டத்தட்ட பேனரு இந்த மாதிரி அந்த சைஸில் கூட நீங்கள் பவர் பாயிண்ட் டிசைன் பண்ணி ப்ரிண்ட்டு போட்டுக்கலாம். சரிங்களா, அதனால் ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஃபுல்லாமே. அதுக்கடுத்து ஸ்லைண்ட் ஓரியன்டேஷன், இது என்னென்னா அதே தான். அது வந்து இது வந்து A4 ஷீட்டில் வரும், இது வந்து லேண்ட்ஸ்கேப் மாடல். சரிங்களா, அது உங்களுக்கு என்ன டிசைனில் வேணும் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணுமோ அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைனில் இதிலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் டிசைன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கலர்ஸ், கலர்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போது இங்கே யூஸ் பண்ணிக்காங்களா கலர், க்ரீனு இங்கே இருக்கிற ரெட்டு, அது பேக்ரவுண்ட் கலர் க்ரீனு, டெக்ஸ்ட் கலர்லாம் ரெட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் இவன்களே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக எக்கச்சக்க கலர் ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இடத்துல கிளாக் பண்ணி ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணி மட்டும் கிளிக் கூட பண்ணணும், கர்சரை நான் கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைடு கலர் மாறும். தெரியுதுங்களா, அங்கே பாருங்களேன். இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கடுத்து ஃபான்ட்டு, ஃபான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களே எக்கச்சக்க ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஃபார்மெட் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மாறும்.
தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து ரெண்டாவது ஸ்லைடு, ரெண்டாவது இருந்துச்சா, நான் ரெண்டாவது ஸ்லைட் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட்டு மாறிக்கிடுச்சு. நீங்கள் இப்படி ஒன்று ஒன்றா போய் கிளிக் பண்ணி மாற்றணும்லாம் அவசியம் இல்லை, எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் இந்த டிசைனில் போய்ட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அது வந்துடும். அதுக்கடுத்து எஃபெக்ட், இதுவும் அதே தான். அது அந்த 3D எஃபெக்ட்டு நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் ஸ்டைலு, பேக்ரவுண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்ற நிறையா வந்து பேக்ரவுண்டு இமேஜ் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இடத்துல கர்சரை கொண்டுட்டு போங்க, உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கலரில் வந்து எல்லாமே மாறிடும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் பாருங்கள், நான் இந்த இப்போ நான் பிளாக் கலர் கொடுக்குறேன், ப்ரௌன் கலர் ஆச்சு, ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இப்போ ஒரு லைட் ப்ரௌன் பிளாக் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பிளாக்கில் வந்துடும். ஒயிட்டில் வேணும்னா ஒயிட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்களேன் எல்லாமே ஒயிட்லேயே வந்துடும். நம்ம எந்த டிசைனுமே பண்ணலை. இல்லை மறுபடியும் நமக்கு டிசைன் வேணும் அப்படின்னா திருப்பி நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த இடத்துல போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், டிசைன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நீங்கள் உட்காந்து ஒன்று ஒன்றா டிசைன் பண்ணலாம் அவசியம் இல்லை, சரிங்களா? அதுக்கடுத்து அனிமேஷன், அனிமேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இப்போ எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஸ்லைடுக்கும் இந்த ஸ்லைடுக்கும் அந்த இந்த ஸ்லைடு வந்து இந்த ஸ்லைடு மாறுற ஒரு டைம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டயத்தில் இந்த ஸ்லைடு வந்து எப்படி உங்களுக்கு வியூ ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன் தான் இது, சரிங்களா? இப்போ அந்த ஃபஸ்ட் ஸ்லைடில் வச்சுருக்கேன், ஜஸ்ட் இந்த இடத்துல நான் கொண்டுட்டு போனேன் அப்படின்னாலே உங்களுக்கே பாருங்களேன் அந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? ஜஸ்ட் நான் எதுவுமே பண்ணலாம், அந்த இடத்துல கர்சரை கொண்டு போய் தான் வைக்கிறேன். உங்களுக்கு இது எந்த மாதிரி அனிமேஷன் வேணுமோ அந்த மாதிரி அனிமேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆயிரும், அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கஸ்டம் அனிமேஷன், கஸ்டம் அனிமேஷன் அப்படின்னா ப்ரிவ்யூ. இப்போ ஏதாவது ஒரு அனிமேஷன், இப்போ இந்த அனிமேஷன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவ்யூ வந்துடும், சரிங்களா? இந்த இடத்துல வந்து ப்ரிவ்யூ வரும், அதுக்கு தான் இந்த ப்ரிவ்யூ ஆப்ஷன். அது நீங்கள் கொண்டுட்டு போனாலே அப்படி அதுவே என்ன அனிமேஷனோ அதை வந்து காமிச்சிரும். இந்த இடத்துல அப்படி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கடுத்து ட்ரான்சாக்ஷன் சவுண்டு, அது ஒரு ஸ்லைடுலேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகும்போது என்ன சவுண்டு வரணும் உங்களுக்கு அப்படின்றது தான். இப்போ ஒவ்வொரு இப்போ நான் எதுவும் பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே அவனுங்களே எக்கச்சக்க சவுண்டு வச்சுருக்கானுங்க. நான் கொண்டுட்டு மட்டும் போகிறேன். பாம், இப்போ ஃபஸ்ட் ஸ்லைடுலேருந்து செகண்ட் ஸ்லைடு போகும்போது பாம் சவுண்டு வரணும் அப்படின்னா, இப்போ கொடுத்தா அப்படின்னா பாம் சவுண்டு வரும். ஜஸ்ட்டு கொடுத்துட்டேன், இப்போ கொடுத்துடும். இப்போ அந்த ஸ்பீடு வந்து எவ்வளோ ஸ்பீடு, ஸ்லோவாக போகணுமா மீடியமாக போகணுமா, ஒரு ஸ்லைடுலேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணால் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். நம்ம மீடியமே கொடுத்துருவோம், கொடுத்துட்டு தெரியுதுங்களா கொடுத்தீங்க அப்படின்னா டீஃபால்ட்டாக அதுவே வரும். இது இப்போ இந்த ஒரு ஸ்லைடுக்கு மட்டும்லாம் இல்லை, இப்போ எல்லா ஸ்லைடுக்கும் உங்களுக்கு என்ன கலரில் உங்களுக்கு என்ன மாதிரி அந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இதிலே கீழே இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அனிமேஷன் இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கே பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து, வீடியோ எடிட்டிங்கே பண்ணலாம், சாரி வீடியோ எடிட்டிங்கே பண்ணலாம் அந்தளவுக்கு இதில் வந்து டிசைன் வந்து எக்கச்சக்க டிசைன் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் டிஃபால்ட்டாக ஒரு அஞ்சு இதுக்கு கொடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? அனிமேஷன் அஞ்சு இது கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இது வந்து சவுண்டு கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு மட்டும் தான் நம்ம சவுண்டு கொடுத்துருக்கோம், நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைடுக்கு நீங்கள் என்ன சவுண்டு வேணுமோ கொடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து அட்வான்ஸ் ஸ்லைடு, இது வந்து ஆன் மவுஸ் கிளிக்கு, அதாவது ஒரு ஸ்லைடுலேருந்து இன்னொரு கிளிக் ஸ்லைடுக்கு போகிறதுக்கு நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ணால் தான் மூவ் பண்ணணும் அப்படின்னா, நீ இதை டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மவுஸ் கிளிக் பண்ணால் மூவ் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா ஆரோ இருக்குல்ல ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். இப்போ இதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவாக தான் மாறும். இப்போ இதை எடுத்து விட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன் அதுவாக தான் மாறும். அதே மாதிரி கீழே ஆட்டோமேட்டிக்லி ஆஃப்டர் இந்த இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போது ஒரு 10 செகண்டு, சரிங்களா? இல்லை 10 செகண்டு இல்லை 5 செகண்டு, கரெக்டாக 5 செகண்டு வச்சுக்கிறேன். கரெக்டாக 5 செகண்ட் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ணல, 5 செகண்ட் வச்சுட்டோம் அவ்வளோதான். அதுக்கடுத்து ஸ்லைடு ஷோ, நம்ம அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ஹோம்லேருந்து இன்ஸ்ட் அனிமேஷன் வரைக்கும் எல்லாம் டிசைன் பண்ணி பக்காவாக வச்சுருக்கோம். அதுக்கடுத்து ஸ்லைடு ஷோ, அதாவது இப்போ டிசைன் பண்ணதை ஃபுல்லாக நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்லைடு ஷோ ஆப்ஷன், சரிங்களா? ஸ்லைடு ஷோ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது பற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிகினிங், அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்லைடு போட்டிருக்கோமோ அங்கேருந்து வியூ பண்ணி காட்டும், அதுதான் பிகினிங். இப்போ நான் ஜஸ்ட்டு ஃப்ரம் பிகினிங் கொடுக்குறேன், கரெக்டாக அந்த 5 செகண்ட் இருக்கும். இப்போ அதுவே வந்து நமக்கு வியூ பண்ணி காட்டுது, 5 செகண்ட் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக மாறும்.
மறது பார்த்தீங்களா. சரி நம்ம எஸ்கே கொடுத்துருவோம். அதுக்கடுத்து கரண்ட் ஸ்லைடு. இப்போ உங்களுக்கு எந்த ஸ்லைடு இருக்கோ அந்த ஸ்லைடை மட்டும் உங்களுக்கு வந்து அனிமேஷன்லாம் காட்டும். அதுதான் வந்து கரண்ட் ஸ்லைடு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத அணிகள் அவ்வளோ சொல்ல முடியும். அதுக்கடுத்து கஸ்டம் ஸ்லைடு. உங்களுக்கு எந்த ஸ்லைடை போய் நேராக பார்க்கணுமோ, இப்போ ஒன்று 100 150 ஸ்லைடெலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லைடு நீங்கள் நேராக நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து செட்டப் ஸ்லைடு ஷோ. அந்த ஸ்லைட்ஸோட செட்டப் நீங்கள் அந்த பென் கலர் மாற்றிக்கலாம். மேனுவல் அப்புறம் எந்த ஸ்லைடுலேருந்து எந்த ஸ்லைடு வரைக்கும் தெரியணும் அந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஹைடு ஸ்லைடு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடு இப்போ 3வது ஸ்லைடு வந்து நம்ம ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடு தெரியும், செகண்ட் ஸ்லைடு தெரியும், தேர்டு தெரியாது, நேராக 4th தான் போகிறோம். அப்புறம் பவர் பாயிண்ட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா ஹைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹைட் ஆயிரும். ஹைட் ஆயிடுச்சுன்னா எப்படி தெரியும் அப்படின்னா இந்த இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ட்டு மார்க் போட்டிருக்குங்களா, அதுதான் வந்து ஹைட் ஆப்ஷன். சரிங்களா. அதுக்கடுத்து ரெக்கார்ட் நரேஷன். இதெல்லாம் வந்து நீங்கள் நரேஷன் பண்ணும்போது அதாவது பவர் பாயிண்ட் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்கள் ஒரு ஃபைலாகவே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ரெக்கார்ட் டைம். இதில் இருக்க ஆப்ஷன் ஃபுல்லாக அதே தான். இதுக்கு ரிசல்யூஷன், உங்களுக்கு என்ன ரிசல்யூஷன் வேணுமோ அதாவது நீங்கள் அப்படியே வீடியோ ஃபைலை வந்து சேவ் பண்ணுற அளவுக்கு சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். 1 to 8 1028 இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு 1028 கொடுத்துருவோம். ரெக்கார்ட் நரேஷன் என்ன பார்த்தீங்களா, அந்த ரெக்கார்ட் நரேஷன் கொடுக்கும்போது இந்த இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு வீடியோ ஃபைலாக வந்து கிரியேட் ஆகி நமக்கு வந்துடும். ரிவ்யூ, இதில் இருக்க ரிவ்யூன்றது வந்து நமக்கு தேவையில்லாத அணிகள் அவ்வளோதான். ஸ்பெல்லிங்கிறது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பெரிய டெக்ஸ்ட் அடிக்கும்போது ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வியூ. வியூன்றதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கு. வியூ இப்போ வந்து நார்மல்னால் இப்போ நம்ம எப்பயுமே இப்போ யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ஆப்ஷன். அதாவது நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்கலாம், வியூ பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். அதுதான் வந்து வியூ. அதுக்கடுத்து ஸ்லைடு சார்ட்டர். இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும். அதாவது நம்ம பண்ணி வச்சுருக்கிறத போல கீழே காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ சைடில் காமிக்கிது, அவ்வளோதான். அதே நோட் பேஜ் நோட்டு மாணி காட்டும் தெரியுதுங்களா. அது எதுக்கு அந்த சவுண்டு வருது அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறமா அதை முடிஞ்சிருச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுக்கடுத்து ஸ்லைடு ஷோ. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்பயே சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன். F5 ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் டிசைன் பண்ணிக்கிருந்தாலுமே அதை வந்து ஒரு ப்ரெசன்டேஷனாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. இப்போ நான் F5 ப்ரெஸ் பண்ணுறேன், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்க எல்லா பவர் பாயிண்ட்டையும் மொத்தமாக வந்து காட்டுது. சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் இல்லை நம்ம செகண்ட் பேஜில் வந்து ஃபஸ்ட் பேஜில் சவுண்டு கொடுத்தோம், அனிமேஷன் கொடுத்தோம், அதனால் சவுண்டு கொடுத்து அனிமேஷன் வருது. சரிங்களா. செகண்ட் பேஜ் வந்து இந்த நம்ம இந்த ஒரே ஒரு அனிமேஷன் மட்டும் தான் கொடுத்தோம், அதனால் அந்த அனிமேஷன் வருது. அதுக்கடுத்து தேர்ட் பேஜில் நம்ம அனிமேஷனே கொடுக்கல, அதனால் அந்த அப்படியே காட்டுது. 4th பேஜில் நம்ம அனிமேஷன் கொடுத்துருந்தோம், அதனால் இந்த அனிமேஜ் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, அனிமேஷன் அந்த அனிமேஷன் தான் இது. அதே மாதிரி ஒவ்வொரு இது நம்ம பண்ண எல்லா ஸ்லைடையும் இதில் வந்து காமிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க பவர் பாயிண்ட்னா மொத்தமே. அதுக்கப்புறம் இங்கிட்ட இருக்க ஆப்ஷன்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வெட்டி என்னை கேட்டேன் என்ன நம்மளாம் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஆப்ஷன் சொல்கிறேன், அதாவது பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. வியூவில் சொல்கிறேன், வியூவில் ஸ்லைடு மாஸ்டர். ஸ்லைடு மாஸ்டர் போட்டிங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை ஸ்லைடு இருக்கோ எல்லா ஸ்லைடையும் வந்து மொத்தமாக காட்டும், அதுவே காமிச்சிடும். அதாவது மொத்த ஸ்லைட்லையும் எத்தனை டிசைன் இருக்கோ அத்தனை டிசைனையும் மொத்தமாக வந்து காமிச்சிடும். அதுக்கு பேர் தான் ஸ்லைடு மாஸ்டர். அது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபிட் டு விண்டோ. இதெல்லாம் ஜூம் பண்ணுறது, நீங்கள் ஜூம் ஆப்ஷன்லாம் இருக்குது இதில். 200 வச்சு கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டேன் ஒன்றும் இல்லை. அந்த ஸ்லைடு வந்து ஜூம் பண்ணி ஜூம் ஆகி காட்டும், அதுதான் அந்த ஜூம் ஆப்ஷன்.
அதுக்கடுத்து அதே தான் இங்கே நம்ம டிசைனில் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே கலர் தான் கிரேஸ். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கிரே ஸ்கேல் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறாங்களாம். அதான் வந்து கிரே ஸ்கேல், பியூர் பிளாக் அண்ட் ஒயிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சுத்தமாக ஏஃபோர் சீட்டு தான், கலரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, பூரா கருப்பலையில் பாரு. அதுக்கு தான் வந்து வியூவில் இருக்கிற இந்த மூணு ஆப்ஷன். அதுக்கடுத்து நியூ விண்டோ, நியூ விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு எம்பல கண்ட்ரோல் கொடுத்தீங்கனாலே ஓப்பன் ஆயிரும். அரேஞ்ச் ஆல், அரேஞ்ச் ஆல்னால் என்ன அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை. எதுக்கு அரேஞ்ச் ஆல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது நம்ம எத்தனை ஸ்லைடு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனை ஸ்லைடையும் மொத்தமாக ஒரே பவர் பாயிண்ட்டுக்குள்ள காட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆல், சரிங்களா. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 ஸ்லைடு போட்டு டிசைன் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடு, செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி இதில் பாருங்களேன் 4 காட்டும். இப்போ 4 பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிச்சிங்களா உங்களுக்கு 4 காட்டுது, சரிங்களா. அதுதான் இந்த அரேஞ்ச் ஆலோட ஃபங்க்ஷன், சரிங்களா. ஒரே 4 பவர் பாயிண்ட் எத்தனை நாளும் சரி ஒரே இதில் காமிச்சிக்கலாம், அதுதான் இது. இப்போ நம்ம பண்ணியிருக்க டிசைனை வந்து சேவ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப்லேயே நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணியிருக்க அனிமேஷன் அப்லாம் பார்ப்போம். இதுக்கு தான் 2-3 இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அனிமேஷன் வெல்கம், சரிங்களா. அனிமேஷன் கூட சவுண்டும் கொடுத்தோம், அதனால் சவுண்டு வருது. இப்போ வந்து நம்ம டைம் வந்து நம்ம அங்கே செட் பண்ணோம், ஆனால் இங்கே ஏன் டைம் வரல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அனிமேஷனில் மவுஸ் கிளிக் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து விட்ருவோம். எடுத்து விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கலி 5 செகண்டு எல்லா ஸ்லைட்லையும் கொடுக்கணும். இதாங்க அனிமேஷன், இதாங்க ப்ரெசன்டேஷன், நம்ம பண்ண எல்லா டிசைனும், சரிங்களா. இதில் வந்து நான் மவுஸ் வந்து யூஸ் பண்ணால் தான் ஸ்லைடு மூவ் ஆகுன்றக்காண்டி இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டிசைன் வந்து நம்ம அந்த சர்க்கிளை வந்து ஒரு மாதிரி 3D ஆர்ட் மாதிரி எடுத்து காட்டுது, சரிங்களா. அதுதான் இது நம்ம அந்த யூஸ் பண்ண அந்த சார்ட்டு. இதில் நம்ம டைப் பண்ணுறாருந்தால் நீங்கள் டைப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது சும்மா உங்களுக்கான டைப் பண்ணி காமிச்ச அந்த வேர்ட் ஆர்ட்டு, இது வந்து ஒரு இமேஜ் செவத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கோம்ல அந்த இது. இது இது வந்து எண்டுன்னு போடணும், எண்டுன்னு போடாமட்டும் இவ்வளோ தாங்க பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பவர் பாயிண்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.